உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா மனுஷ? தலைவரே எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. எப்ப டிரைவர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ கண்ணை துடைச்சிட்டு பாருயா, இத போய் கட்ட வண்டி சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னயா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. வணக்கம் சார். வணக்கம். இனிப்பு இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட, இறங்க. இருட்டு பசங்களா, நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே கேலா கேலா பனானா பனானா. கபாலே, அதான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனேனா? யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. அவன் நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, பத்தா குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுச்சு. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. திரும்பி சொல்லி என்ன கேட்டீங்க? கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது? நீ கை சரி கேட்டுக்கிற. பழவண்டி வண்டியோட சார் பழத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா, எத்துமா சார்? சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு சொல்றேன். வாழை வாழை. எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு, இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா அனுராதா சில்கு தாயே. கொஞ்சம் திரும்பி வந்து பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்ப இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எங்க போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் தான் கட்டி வச்சிருக்கா, வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்திய காரியா இல்ல பூ தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி பேசிட்டேன். மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி என்ன சொல்ற? Thank you.
சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக் கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி, என் கண்ணில என் ராணி இல்ல. ஸ்டார்ட் ஆடுமா, ஸ்டார்ட் ஆடுமா, விழுந்தவன் தயிர தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா, உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? ஒன்பதாவது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? ஆறு மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒன்பதானே லக்ஷ்மி, நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா, ஸ்டார்ட் லக்ஷ்மி. ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப, நீயும் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை படுத்து சொல்லி அனுப்புங்க, முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர. ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்ன, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன்? எது பாவம் புள்ளதாச்சு, ஒன்பது மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகுது எப்படியா? இரு இரு, இன்னைக்கு உனக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். பரிதா பரிதா பரிதா, பாத்தியா என்னன்னு ராமுகிட்ட தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா, நம்ம கடையா வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன், இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும், அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த அட்ரஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க, நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்ப ஏதாவது ஒரு பி வந்து நிஞ்சிட போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கர போணும். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சிலுக்குல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்டுமா பரிதா, ரொம்ப கரெக்டுமா. அப்படி ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு, அங்க போய் கச்சேரிய பாயிட்டு வந்துடுற. மூஞ்சிய பாரு, அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துர எலிஜிபெத் மாதிரி. என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். இப்போ குதிக்க போறேன். பெரியவர, நான் உன சொன்ன தப்பா எனக்கு மாட்டீங்க. என்ன? நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், I stitching only great man. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். நோ நோ, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷர் ஆயிடுவேன். டெய்லர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட்டு வச்சிருங்க. மன்னிச்சுக்கீங்க. பாருங்க, அங்க உட்காருங்க. இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும்.
What time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழே பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சாமு சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி, என் தம்பி. வாருங்களின் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றேனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. என்ன தளபதியாரே, ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. தூள்மா, புடிச்சுக்கோ. ஐயோ, என்ன ஜீவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். ஆ, பின்னிட்டேமா. என்னம்மா நடக்கறாயா? எப்படி பிரதர்? ஷிட். எஸ் எஸ், தேங்க் யூ ஜூலி. நான் செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன், காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன். பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா?
உடனே நல்லா பாத்துக்கோப்பா, உண்மையில நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேனா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன் வர. உடம்பு நல்லா பாத்துக்கோ, உடம்பு நல்லா பாத்துக்கணும். வார வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா காட்டிலிருந்து போடு, நான் இந்த பணம் வச்சுக்கோ. ஓட்டா